வணக்கம். நாம் பார்க்க போகிறது கேரட் கொழுக்கட்டை மற்றும் பீட்ரூட் கொழுக்கட்டை. பீட்ரூட் மற்றும் கேரட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்க மட்டும் இல்லை, 8 மாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். 8 மாத குழந்தைங்களுக்கு ஒரு ஃபிங்கர் ஃபுட்டாக இருக்கும். 8-10 மாத குழந்தைங்களுக்கு வந்து பல் வளரும் போது ஒரு மாதிரி கிராங்கி அழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் பல்லில். அப்போ இந்த மாதிரி பால்ஸாக செஞ்சு இல்லைனா நீட் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை கடிக்கும் போது ஒரு நல்ல ஃபீல் அவங்களுக்கு இருக்கும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது ஒரு பெஸ்ட் ஃபிங்கர் ஃபுட்டும் கூட சொல்வேன். செல்ஃப் ஃபீடிங் என்கரேஜ் பண்ணுற மதர் வந்து இதை ஃபிங்கர் ஃபுட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 1 கப் கேரட் துருவினது, அதாவது 200 கிராம்ஸ். 1 கப் பீட்ரூட் துருவினது 200 கிராம்ஸ். தேங்காய் 200 கிராம்ஸ். இது ரெண்டுக்கும் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா தேங்காவை வதக்கிக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் போட முடியும், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவினதை மிக்சியில் பல்ஸ் பண்ணி 2-3 பல்ஸ் விட்டு நான் அதை வதக்கிட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி போடும்போது ஸ்டஃபிங்கோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும், ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. வெள்ளப்பாகு காய்ச்சிட்ருக்கு. வெள்ளப்பாகு எடுக்கலைன்னா நீங்கள் பவுடர் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு இப்போ துருவுன பீட்ரூட்டை அதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் அதோடய ஈரப்பதமும் போகிற முடியும் நல்லா வதக்கி எடுக்கலாம். நீங்கள் ஸ்வீட்டாகவும் பண்ணி கொடுக்கலாம், இல்லை காரமாகவும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பீட்ரூட்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு பீட்ரூட். அதே பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு துருவுன கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன். கேரட் நல்லா வதங்கட்டும். நான் ஸ்டஃபிங் மெத்தட் பண்ணுறதுனால நான் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் ஸ்டஃபிங் மெத்தட் பண்ணலைன்னா இந்த கேரட் கூடவே தேங்காய் வெல்லம் அரிசி மாவு கூட பால் சேர்த்து நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது பால் மாதிரி உருண்டு வரும், அடுப்பில் ஒட்டாமல் அதை எடுத்து நீங்கள் கொழுக்கட்டையாக வேக வச்சுக்கலாம். இப்போ வதங்கின கேரட் கூட 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். கேரட் பீட்ரூட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறதை வீடியோவில் பார்க்குறீங்க சைமல்டேனியஸாக. 1 கப் கேரட்னா 1/2 கப் தேங்காய், 1/4 கப் வெல்லம். இதான் மெஷர்மெண்ட் ஸ்டஃபிங்க்கு, இதான் மெஷர்மெண்ட். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும், இந்த ஸ்டஃபிங்கை கூட அப்படியே சாப்பிட்லாம். ஒரு கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டஃபிங் மெத்தட் பண்ணலைன்னா நீங்கள் கேரட் வதக்கும் போதே கூடவே வெல்லம் தேங்காய் அரிசி மாவு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றலாம், பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் துருவி போடாமல் தேங்காய் பால் எடுத்து அதையே சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 கப் கொழுக்கட்டை மாவு பேனில் நல்லா வறுத்துட்டு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். 1 கப் கேரட்க்கு 1 கப் அரிசி மாவு, அதான் மெஷர்மெண்ட். கூடவே நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளுங்கல் அரிசியில் கூட இதை பண்ணலாம். புளுங்கல் அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு அதை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க கேட்கும் போது அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறேன். நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இதை வந்து நான் இன்னொரு மெத்தடில் கொஞ்சமாக 2 உருண்டை மட்டும் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். ஃபிங்கர் ஃபுட்டுக்கு சொன்னால் இல்லையா, அதை பண்ணி காமிக்கிறேன். 2 உருண்டை எடுத்து செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கையில் ஒட்டாமல் முடியும் பிசைஞ்சிட்டு. பீட்ரூட்டும் அதே மாதிரி 2 உருண்டை எடுத்து 2 ஸ்பூன் ஸ்டஃபிங்கை சேர்த்து நல்லா பிசைஞ்சு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து உருண்டை மாதிரி உருட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீட்டு நீட்டாக ஷேப் பண்ணி எடுக்கலாம். டீத்திங் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள், அவங்க ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிங்கர் ஃபுட் மெத்தட். இப்படி தான் பண்ணணும் இல்லை, கடாயில் நீங்கள் வந்து கேரட் வதக்கும் போதே கூடவே தேங்காய் வெல்லம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம்.
தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப அரிசி மாவை உருண்டு உருண்டே ஒட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு பூரி அமுக்குற கட்டையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா ஈவனாக வரும். இந்த ஸ்டஃபிங்கை பீட்ரூட் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு குலுக்கட்ட மாறி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கேரட் ஸ்டஃபிங் வைக்கிறேன். இது வந்து பூவர் செய்யல, இதுலேயும் கொழுக்கட்டை பண்ணலாம். பூவர் செயலையில் மாவை வச்சு பூரிக்கட்டையில் வச்சு அமுக்கி கொழுக்கட்டையாக வேக வைக்க வேண்டியதுதான். பூவர் செயலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம், மேல் ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுலேயும் ஃபுல்லும் இந்த பூவர் சிலையில் தான் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். பூவர் சிலை தான் இல்லை, வாழை இலையில் கூட நீங்கள் இதை செய்யலாம், இல்லைன்னா கையில் கூட தட்டி எடுக்கலாம். இப்போ கொழுக்கட்டைலாம் ரெடியாக இருக்குது. ஒரு இட்லி பானையில் வாழையில் வச்சு பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இட்லி பானையில் இதை வேக வைக்கிறோம். கேரட்டு பீட்ரூட் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரவுண்ட் ஷேப்லேயும் நீட்டமான ஷேப்லேயும் பண்ணியிருக்கு. மோமோஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காமிச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கேரட் பீட்ரூட் அல்வா சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கல, காரம் தான் பிடிக்கும்னா காரமாக கூட இதை நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு கார கொழுக்கட்டை பண்ணுறது பார்க்கணுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் காராமணி கொழுக்கட்டையும் கடலைப்பருப்பு கொழுக்கட்டையும் போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.